தகுதியில்லாத நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டுள்ளதால் தமிழகத்தில் மீண்டும் பவர் கட் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக குடும்பத்திற்கு நெருக்கமான பிஜிஆர் எனர்ஜி நிறுவனத்திற்கு ரூபாய் 4,442 கோடி ரூபாய்க்கு டான்ஜெட்கோ ஒப்பந்தம் வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் முந்தைய திமுக ஆட்சி போல அடுத்த ஆண்டு முதல் மீண்டும் பவர் கட் தொடங்கும் என தெரிவித்த அவர், இப்போதே பொதுமக்கள் ஜெனரேட்டர் யுபிஎஸ் போன்றவற்றை வாங்கி வைத்துக் கொள்வது சிறந்தது என தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இதற்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, 800 அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் குறித்து புரிதலின்றி அண்ணாமலை விமர்சித்துள்ளார் என தெரிவித்துள்ளார். 2006 செப்டம்பரில் தொடங்கிய பணிகள் கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் முடியாமல் இருந்தன எனவும் கூறினார். பஞ்சாபில் ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்காதவர்கள் உட்பட அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என பதவியேற்பு விழாவில் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். பஞ்சாபின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர் பகவந்த் மான் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பஞ்சாப் மாநில கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பகத்சிங் பிறந்த ஊரான கத்கர் கலன் கிராமத்தில் முதலமைச்சராக பகவந்த் மான் பதவியேற்றுக் கொண்டார். பகவத் மானுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பஞ்சாப் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பகவத் மானுக்கு வாழ்த்துக்கள். பஞ்சாப் மாநில மக்களின் வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் இணைந்து பணியாற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். இதில் உக்ரைனில் இருந்து மீட்கப்பட்ட மாணவர்கள் தங்கள் கல்வியை இந்தியாவிலேயே தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவர்களின் கல்வி விஷயத்தில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்கிறேன் என்று அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். தமிழர் நலனுக்காகவும் தமிழகம் தன்னிறைவு பெறுவதற்கும் அதிமுக தொடர்ந்து பாடுபடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கான 50% இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் நீராவி மேட்டை சேர்ந்தவன் நீராவி முருகன், பிரபல ரவுடியான இவன் மீது சென்னை, தூத்துக்குடி, ஈரோடு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் ஆள்கடத்தல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட 60-க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் முருகனை கைது செய்ய திண்டுக்கல் தனிப்படை போலீசார் முயற்சித்த போது காவலர்களை தாக்கிவிட்டு அவர் தப்பிச் செல்ல முயன்றபோது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். என்கவுண்டர் திட்டமிட்டு நடைபெறவில்லை, தற்காப்புக்காக நடைபெற்றதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செயல்பட்டு வரும் மெட்ரோ ரயில் சேவையை தினசரி 10,000-க்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பொதுமக்கள் மற்றும் மெட்ரோ ரயில் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு இன்று முதல் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார நாட்களில் நெரிசல் மிகுந்த நேரங்களில் 5 நிமிட இடைவெளியிலும் மற்ற நேரங்களில் 10 நிமிட இடைவெளியிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் 10 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் பீடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறும் என்று தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மேலும் 2022 செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்தும் வாய்ப்பில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் பீடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்த தமிழக அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. ஜூலை ஆகஸ்டில் இந்த போட்டியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலில் செஸ் போட்டியை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார்.